ஓகே கே சார் ஜார்ஜ் மணிக்கு ஒரு புது வீடில் வர இந்த வீட்டில் வந்து போக்கிமான் லெட்ஸ் கோ பிக்கச்சு சொன்னோடனே வந்துச்சு பிக்கச்சு. ஆஹா அருமை அருமை கியூட்டுங்க கியூட்டுங்க. ஏ என்ன என்ன மோந்து பார்க்குற குளிச்சிருக்கேன். ஆ ஓகே ஆஹா ஒரே குஷி தான் போல. ஆ ஓகே ஓகே பிக்கா பிக்கா தான் ஓகே போ போ எங்கே உள்ளே போயிட்டேன் ஆட்டடாடா. சரி ஓகே உள்ளே போயிடுச்சுங்க. ஸோ இது வந்து போக்கிமான் லெட்ஸ் கோ பிக்கச்சு. ஸோ இது ஒரு நல்ல கேமு. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் இந்த கேம். நான் ரொம்ப நாளாக வந்து போக்கிமானிலே ஒரு கேம் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி நம்ம வந்து இந்த கேம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த கேம் போட போகிறோம். இது ஒரு பார்ட் ஒன் கேம் பிளே. இப்போ தான் வந்து சேனலுக்கு போஸ்டிங்னா மறந்துடாமல் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறந்துடாமல் லைக் ஷேர்லாம் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் இதுமாதிரி டிஃப்ரெண்டான கேம்ஸ்லாம் பார்க்க முடியும். ஓகே கண்ணை திறந்தவுடன் பிக்கச்சு மூஞ்சில முழிக்கிறோம். அப்போ இன்றைக்கி நாள் ஓஹோன்னு ஓட போது இவர் யாருங்க? ஆஹா இவர் ஒரு ப்ரொஃபஸரில் கரெக்ட் கரெக்ட். இந்த போக்கிமான் சீரீஸ் நான் வந்து பார்த்துருக்கேன், ரொம்ப பார்த்ததில்ல, பட் ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆ ஓக்குங்க இவர் ஓக் ப்ரொஃபஸரா? ஓகே ஓகே இது வந்து போக்கிமான் உலகம், இதுதான் போக்கிமான் பந்து. ஒவ்வொரு உலகத்துலையும் வந்து ஒவ்வொரு விதமான போக்கிமான் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாம் அது கூட சேர்ந்து வந்து சகஜமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீயும் வந்து அது கூட சேர்ந்து சகஜமாக வாழ்ந்து அது கூட வந்து சண்டை போட்டு நீயும் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் வந்து போக்கிமானை பற்றி தான் வந்து நான் தனியாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் என்னை பற்றி உனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீ ஏன் உன்னை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்றாரு. ஓகே நம்ம கேரக்டர் இதை செலக்ட் பண்ணிக்கலாம், என்னோடய பேர். ஸோ நான் என் பேரே வச்சுக்கிறேன் ஜார்ஜ். ரைட்டு வச்சாச்சு. ஆஹா ஆஷ் மாதிரி இருக்காங்க லைட்டாக. ஸோ ஒரு 95% வந்து ஆஷ் மாதிரி இருக்கான். ஸோ 5% எங்கே தான் கேட்டிங்கன்னா அந்த காஸ்ட்யூமில் சேஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இதாக இருங்க, இது உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்டு, இவனுக்கு என்ன பேர் வைக்க போகிறான்றாங்க, இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? படி. ஸோ படினே வைப்போம். ஓகேவா? ஸோ படினே வைப்போம், ஏன்னா நமக்கு ஃப்ரெண்டுனாலே நமக்கு வந்து இந்த படி தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ படினே வச்சாச்சு. ஆ ஓகே ஆ இவன் பேர் படி. ஆ ஓகே ஓகே. ஆ பிக்கச்சு உனக்கு என்ன பேர் வைக்கிறது? பிக்கச்சுக்கு பிக்கச்சுன்னு வைப்போம். நம்ம வந்து ஏ ஜார்ஜ் என்னோட பையா வா, உன்னோட போக்கிமான் உலகத்தை கதையை ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த உலகம் ஃபுல்லாக வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸால் நலஞ்சிருக்கு, நிறையா போக்கிமான்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு, போகலாமா? ஆ அருமைங்க, என்ன ஒரு வாமான வெல்கம். ஸோ நல்லாயிருக்குது. ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னடா அறபோதையிலேருந்து எந்திரிக்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே நிட்டெண்டோ கன்சோல் இது, அதுதான் கன்சோல். இந்த கன்சோலில் தான் வந்து இந்த கேம் ரன் ஆகும். பட் இப்போ நம்ம எமுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். ரைட்டுங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வரோம். ஸோ இதான் வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து தான். ஓகே நல்லா இருக்குது இல்லை, செமையாக பண்ணியிருக்கானுங்க, செமையாக இருக்குது. கேம் நிட்டெண்டோ கன்சோலுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த சொல்கிற மாதிரி இது நிட்டெண்டோ ஸ்விட்சு, இதில் தான் டிவி கனெக்ட் ஆகிருக்குன்றா. ஏ பிசிலாம் இருக்குதா வர்ற அளவுலுங்க? ஓகே ஸோ இது வந்து ஏதோ மெயில் வந்துருக்குதுங்க. ஏங்க படி நமக்கு வந்து மெயில் அனுப்பியிருக்கான். ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியண்டா. டே ஏன்டா தெரிஞ்ச விஷயத்தையும் ஏன்டா சொல்கிறேன்? இங்கே பாருங்க பிக்கச்சு பொம்மை இருக்குது, ஃப்ளஃபி பிக்கச்சு பொம்மை. ஓகே ஸோ இப்போ வந்து கீழே போகலாம். யாரோ வராங்களா? யாராது யார் வரா? யார் படி? என்னடா இப்போ தான் மெயில் போட்டு அதுக்குள்ளே நீயே வந்துட்டேன், என்னாச்சும் முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக இருக்குது, இன்றைக்கி நீ என்ன மறந்துட்டியா? இன்றைக்கி என்ன நாள்? பெரிய நாள். ப்ரொஃபஸர் ஓக் நமக்கு வந்து ஒரு போக்கிமான் வந்து தரேன்னு சொல்லியிருக்காருல. ஏங்க இது அப்படி போக்கிமான் எபிசோடு மாதிரியே இருக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து ஆஷிக்கு வந்து ப்ரொஃபஸர் ஓக் வந்து ஒரு போக்கிமான் வந்து கிஃப்டாக தரேன் அப்படின்னு சொல்லுவார். இங்கே பாருங்க இதான் நம்ம வீடு. எவ்வளோ பெரிய டிவி எப்போ 45 inches 32 inches தெரியல, ஆனால் செம்மையாக இருக்குதுங்க. ஆப்பிள் டிவி மாதிரி வந்து பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குதுங்க. இதான் அம்மா வா தாயே ஆசீர்வாதம் பண்ணிருந்தங்க தாயே. இன்றைக்கி வந்து எனக்கு ப்ரொஃபஸர் ஓக் வந்து ஒரு போக்கிமான் தராரு, நல்ல போக்கிமானாக இருக்கணும்னு வேண்டிக்கங்க. பிக்கச்சு தான் கிடைக்கும், பட் நம்ம ஆஷ் வந்து என்ன எய்ம் பண்ணி போகிறோன்னா சார்மேண்டர் வேணும்னு வர. ஆஹா அழகான மக்கள், அழகான ஊர், இதை தவிர வேறு என்ன வேணும்? இயற்கையான காற்று. எனக்கு அந்த அட்வர்டைஸ் பண்ண ஞாபகம் வருது. அங்கிள் தொப்ப வச்ச அங்கிள், என்ன அங்கிள் உடனே ஃபோட்டோக்கு ஃப்ரேம் கொடுக்குறீங்க? ஓகே நல்லா இருக்குதுங்க. ஸோ இடமும் நல்லா இருக்குது, அங்கிளும் அங்கிள் நல்லா இல்லை, இடம் நல்லா இருக்குது. ஓகே ஸோ தண்ணியெலாம் நல்லா இருக்குது. பாப்பா என்ன பாப்பா வேடிக்கு பார்க்குறேன்? ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னது? ஸோ மெனு இது. ஸோ மெனு கிளிக் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேனுவலாக தான் சேவ் பண்ண முடியும், ஆட்டோ சேவ்லாம் கிடையாதுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து நான் எத்தனை போக்கிமான் பிடிச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து இந்த சேவ் ஆப்ஷனில் காட்டுது. ரைட் ஸோ இப்போ போகலாமா? ஆஹா ப்ரொஃபஸர் ஓக் வந்திருக்காரு, அது என்ன பரவாயில்ல, பிஜி ஆடும். எஸ் இது வந்து செகண்ட் எபிசோட்லேயே பிடிப்பார். நம்ம ஆஷோட ரெண்டாவது போக்கிமானோ மூணாவது போக்கிமானோ இதான். ஸோ பிஜி ஆடோ தான் வந்து ரெண்டாவதோ மூணாவதோ. ஸோ அந்த எபிசோடு நல்லாயிருக்கும். இது ஜார்ஜ் தானே? ஆ ஐயோ என் பேர்லாம் உங்களுக்கு தெரியுதையா? நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ஃபேமஸ்ன்னு தெரிஞ்சு போச்சுங்க. ஓகே நான் உன்ன தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தார், நான் அதுக்குள்ளே கவனிக்காம விட்டேன். என்னது இது? எங்க பிக்கச்சுங்க, பிக்கச்சு இப்படி தான் வந்து சேருமா அப்படின்னு சொல்ல நினச்சிக்கலாம், வேற மாதிரி வரும். ஆக்சுவலாக பிக்கச்சு வந்து வேற மாதிரி கிடைக்கும். ஏங்க பிக்கச்சு இப்போ வந்து பிடிக்க சொல்கிறாங்க, எப்படா பிடிக்கிறது? ஸோ இப்போ நீ வந்து பிக்கச்சு பார்த்துருக்க, கண்டிப்பாக இதை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். போக்கி பாலை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம பிடிக்கணுமா? ரைட்டு பிடிச்சிருவான். எங்கடா இருக்குது? ஓகே டே டே நான் வந்து இது பிசியில் விளாட்றேடா. என்னடா நீங்கள் நிட்டெண்டோ கன்சோல்லாம் காமிச்சிட்டுங்கிறீங்க, டிஃப்ட்டு பண்ணணுன்றான், ஏழுத்துன்றான். ஓகேடா ஓகேடா, இதில் ஏலாம் கிடையாதுடா, எனக்கு வெறும் பி தாண்டா இருக்குது, ஏன்டா எப்படி பண்ணுறீங்க? ஓகே ஸோ இதை த்ரோ பண்ணி விடுவோம். ஆ ஓகேங்க, ஃபஸ்ட் டைம் போக்கிமான வந்து கேட்ச் பண்ண போகிறேன். ஐயோ குளருது. ஆ ஓகே என்னங்க, மொதல் தடவையே வந்து பிக்கச்சு நம்ம பிடிச்சி
முடிச்சிட்டோம், வெரி குட். பட் நம்ம ரியல் எபிசோடில் வந்து வேறு மாதிரி கிடைக்கும், வேறு லெவலுங்க. ஃபஸ்ட்டே நமக்கு வந்து பிக்கச்சி கிடச்சிச்சு, ஓகே. ஸோ ஃபைனலி வந்து அதையும் வந்து டேம் பண்ணியாச்சு, சரி பிடிச்சாச்சு. ஆ பரவாயில்லையே, நல்லா தான் பிடிக்கிற, பரவாயில்ல, உங்ககிட்டருந்து நான் நிறையாவே எதிர்பார்க்குறேன் அப்படின்றப்பல, ஓகே. ஸோ இப்போ இதை வந்து எடுத்துகிட்டே நம்ம எப்போ வேணாலும் வீசலாம். ஸோ ஓகே, வீசணும்னா என்னங்க குதிக்குது? ஆஹா, ப்ரொஃபஸர் ஓகே ஷாக் ஆகுறாரு. என்னங்க, என்ன இப்படி ரவுண்ட் அடிக்குது? நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா, அந்த மாதிரில வருது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எந்த போக்கிமான் வந்து போக்கிபாலுக்குள்ளே போனால் வந்து இந்த மாதிரி துள்ளாதான். ஸோ இது வந்து அடங்காமல் இருக்குதா, என்ன ஓடிடுச்சு? ஓகே. ஸோ இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஓகே லேபுக்கா, இங்கே வரைக்கும் நான் படி இங்கே இருக்காங்க. ஸோ இவனுக்கும் வந்து போக்கிமான் தரேன்னு சொல்லியிருக்காரு, பட் நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. ஏன்னா இங்கே மூணு பால் இருக்குது, அந்த ஒரு பாலில் தான் வந்து அந்த இப்போ பிக்கச்சு வந்து உட்காந்துருக்கு. இந்த சென்டராக பார்த்தீங்களா, அங்கே வந்து உட்காந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டான பாலை வந்து எடுக்கணும், ஓகேவா? ஸோ தான் வந்து இப்போ நமக்கு பிக்கச்சு தான் கிடைக்க போகுது. எனக்கு இது வந்து வேறு தான் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ எடுத்து பார்க்கலாமா? டே எனக்கு வந்து சார்மேண்ட் வேணும்டா, சார்மேண்ட்ரு. இல்லைங்க, நீ தப்பாக அது எடுக்கிறடா, வா இதேடா திருட்டு பயில அப்படின்றான். கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் திருட்டுறேன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாரு பால்லேருந்து. அடடடா, என்ன பாலை தொட்டால் போக்கிமாச்சு, பிக்கச்சு தலை வருது. செம்மங்க க்யூட்டாக இருக்குது, இதில் வேற லெவலுங்க. மோந்து பார்க்குது. ஏய் என்னடா, வீட்டில் மீன் குழம்பா? ஆமாங்க, கண்டுபிடிச்சிச்சிங்க. ஆமாங்க அம்மா. ஏய் நல்லா இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது, க்யூட்டாக பண்ணுது. இப்போ தான் புரியுது ஏன் பிக்கச்சு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு. செம்ம க்யூட்டுங்க அது. ஓகே. ஸோ பிக்கச்சு வந்து நம்ம டைம் பண்ணியாச்சு. ஓகே, பிக்கச்சுமேட்டு நம்மளோட போக்கிமான், சூப்பர். பரவாயில்ல, போக்கிமான் ஒயிட்ட நல்லாவே பண்ணுது. இதுக்கு ஒரு பேர் வைக்கிறியான்றான். எதுக்கு விட்டா பேர் வச்சு கெடா வெட்டி குழம்பு ஊத்துன்னு வாங்க போல. பிக்கச்சுக்கும் பிக்கச்சு தாங்க பேர். எவனால் பிக்கச்சோட பேரை மாற்றுவோனா எந்த முட்டாப்பா பண்ணுவான். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபைனலி நம்ம அதே தீர்மானிச்சு இவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதை எடுத்துக்கிறேன்றா. டே டே டே, சார்மண்ட் வரக்கூடாது. கடவுளே கடவுளே கடவுளே, அப்பா ஈவியா? சாவிடா, ஈவி கிடச்சிருச்சிங்க. சாவிடா டே சாவிடா, நல்ல வேலை. ஈவி வந்து இப்போதைக்கு வேஸ்ட்டுங்க. நம்ம வந்து ஸ்டோனை யூஸ் பண்ண பிறகு தான் ஈவியோட பவரே கிடைக்கும். ஈவி மற்றபடி நார்மலான இருக்கிறதுப்போ அது வேஸ்ட்டு தான். ஸோ பெருசாக பவர் கிடையாது அதுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு போகிற நீங்கள் ஜேர்னி போகிறீங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் தரேன், அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றாரு. என்னையா, பென்ட்ரைவ்லேருந்து ஏதோ டவுன்லோட் பண்ணுறீங்க, நெட்டு ஸ்லோவாக இருக்கா? என் நெட்டும் அப்படி தான் இருக்குது. ஓகே, என்ன இது ப்ரொஃபஸர் அப்படின்றா. இது உங்களுக்காகவே நான் வந்து டிசைன் பண்ணது. இது வந்து போக்கிடெக்ஸ். இதில் வந்து என்னென்ன போக்கிமானு, என்னென்ன அதுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் பண்ணுறதை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றாரு. என்னையா, என்ன வெறுங்கையில் கொடுக்குறீங்க? ஏ ஏமாத்துறாங்க இந்த ப்ரொஃபஸரு. வெறுங்கையை கொடுத்துட்டு இந்தா இந்தான்றான். என்ன சின்ன குழந்தை விளையாட்ட வளர்றோம். ஓகே. ஸோ இப்போ ஃபைனலி நம்ம வந்து கிளம்பலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஜேர்னி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆஷோட ஜேர்னி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும். அம்மா தாயே, என்ன தாயே இந்த பக்கம்? ஏ நீ ஒரு வழியாக போக்கிமான பிடிச்சிட்டியா? பரவாயில்லையே, உனக்கு பிக்கச்சுவா இது, சூப்பருங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நான் சொல்ல, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது இது, கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் கேமே. என்ன ப்ரோ சவுண்டே வரலான்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமில் வந்து பேசுறது சவுண்ட் இருக்காது. நிட்டோண்டோ கேம்ஸில் போக்கிமானாலே அப்படி தான். ஸோ பேசுறதுக்கு வந்து சவுண்டே இருக்காது, கீழே சப்டைட்டில் மட்டும்தான் விடும். அதை தான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் கேம், இப்படி தான் இருக்கும் கேமே. நல்லாயிருக்கும்ண்ணா ரைட்டிங்கா? ஸோ இப்போ வந்து அங்கிள் எந்த பக்கம் போகணும் தலை. இப்போ இந்த கேமோட கான்செப்டே அதுதான். ஸோ போக்கிமானில் எந்த மாதிரி இருக்கும், ஆஷ் வந்து ஒவ்வொரு ஜிம்மாக போயிட்டு, ஏய் ஆடிசியா ஓடிசி தானே, ஆடிசியா ஓடிசி, ஆடிஷ், ஓகே சா அசாசின் கிரீட் ஆடிஷின்ற பாருங்க, ஓடிஷ், ஓகே ஓடிஷி. இவன் வந்து முள்ளங்கி தலையா, இவனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவனை டேம் பண்ணி முடியும் தான் பார்க்கலாம். டே 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 ப்ளீஸ்ரா, எனக்கு கிடச்சிடா, இவன் க்யூட்டுங்க, இவனை எனக்கு பிடிக்கும். ரே புச்சோ மாட்ட மாட்டானே, டே கடைசி ட்ரைடா, ஒழுங்காக மாட்டிரு, இல்லட்டு நான் இப்போ கிளம்பிடுவேன். ஏங்க மாற்றமே தெரில, நான் கிளம்புறேங்க. சும்மா சும்மா ரெண்டு பாலை வேஸ்ட் பண்ணி விட்றாங்க. பிஜி ஆடோ பிடிப்போமா? ஓகே ஓகே, நம்ம வந்து சென்டிமீட்டரில் வந்து பிஜி ஆடோ பிடிப்போம். பிஜி ஆடோ நீல் நீல் வண்ட்டேன் வண்ட்டேன் வண்ட்டேன், சூப்பருங்க. ஸோ பிஜியா, அப்போ ஏன் பிஜி ஆடோன்னு சொல்கிறாங்க கார்ட்டூனில்? ஓகே. ஸோ இப்போ வந்து பிஜியை பிடிப்போம். பிஜி எங்கே தப்பிக்கிற, ஒன்று பிடிச்சி பிடி, ஆ பிடி பிடி பிடி, டேம் ஆகிடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், டேம் ஆகிடு டேம் ஆகிடு, அடம் பிடிக்காது. ஆ ஓகேங்க, அடம் பிடிக்காதுன்னு தெரியும். ஆனால் அந்த பிஜி ரியல் இதில் பிஜியில் வந்து அடம் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தலைவர் பிடிப்பார். ஏன்னா அதை அடித்து அது டயர்டாகிடும், அப்போ தான் வந்து பிஜியே பிடிப்பார். ஓகே. ஸோ இது வந்து நம்ம போக்கிடெக்ஸில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளையிங் போக்கிமான நார்மல், ஓகேவா? போக்கிமான்ஸ்லேயே டைப்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்ற அதே மாதிரி தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து வாட்டர் போக்கிமானுக்கும் ஃபயர் போக்கிமானுக்கும் தான் சண்டை வரும். ஸோ வாட்டருக்கும் வாட்டருக்கும் சண்டை ஓட்டிங்கன்னா டேமேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுதான் வந்து கான்செப்ட். ஓகே. டேய் குட்டி போயா, இங்கே ஏங்க ஏதோ கண்டுபிடிக்கிறீங்க? பிக்கச்சு என்ன ஒன்றுக்கு வருதா, சுச்சா ஈச்சா வருதா? என்ன பள்ளத்தாக்கில் போயிட்டு என்ன பண்ணுது, ஏதோ சம்திங் கண்டுபிடிச்சிச்சா? ராஸ்பெரியா? ஐயோ ராஸ்பெரிலாம் வேஸ்ட். சரி கொடுங்க, எதுக்கு இந்த பெரிஸ்னா, போக்கிமான் வந்து ரொம்ப அடம் பிடிச்சா அதை வந்து சோறு ஊட்டி நம்ம வந்து டேம் பண்ணிடலாம். ஓகே. வெர்டியன் சிட்டி வந்துட்டோமா, சூப்பர். எங்க டீம் ராக்கெட்டுங்க? ஐயோ இது ஒரு பாட்டு, ஒரு ஏதோ டைலாக் சொல்லுவாங்களே, அன்பையும் உயிரையும் அளக்கிறவங்க உலகத்தை நிம்மதியாக காப்பாற்றுறவங்க, எனக்கு மறந்து போயிடுச்சு. பட் எப்போ பார்த்தாலும் ஒரே டைலாக் தான், ஜெஸ்ஸி ஜேம்ஸு மியாத்து. ஆ எப்படி வர்ற லெவலுங்க நம்மளாம், ஏன் இங்கே மறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் வழி நமக்கு அங்கே தான். அங்கிள் என்ன அங்கிள் கூப்பிட்றீங்க?
ஹேய் நீ தானே பால டவுன்லேருந்து வர, எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஓக்கு ஒரே ஒரு டெலிவரி இருக்குது, அதை மட்டும் நீ பண்ணிடுறியா ப்ளீஸ் அப்படின்றா. ஏடா நான் போக்கிமான வச்சுட்டு நான் ஜிம் பேட்ச் எடுக்க வந்தேனா, உங்களுக்கு டெலிவரி பண்ண வந்தேனா, என்னடா நீங்கள் வர வர என்னை டெலிவரி போய் ஆக்கிறீங்க. சரி ஓகே, இப்போ வந்து இவனுக்கு போகலாமா வேணாமாங்க, லேபுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகலாமான்னு கேட்குறேன். சரி போவா, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், ஏன்னா இது வந்து முக்கியமானது. ஓகே ப்ரொஃபஸர், இப்போ தான் போனேன், அதுக்குள்ளே வந்துட்டு ஜாக்காக இருக்குமே இருக்கும், ஏன்னா ஒரு பக்கி பயம் என்னை டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டான் ப்ரொஃபஸர். என்ன திரும்ப வந்துட்டேன், ஏ நீ பிகச்சு நல்லா சென்டிங்க போல. ஆமாம் ஐயோ என்னங்க, ஓஹோ வேற லெவலுங்க. ஸோ பிகச்சு வந்து நல்ல ஃப்ரெண்டி ஆயிடுச்சு, சூப்பராக செம்மையாக இருக்குது. ரைட்டுங்க, ஸோ டெலிவரி ஏன் கொடுத்தாச்சு, ஐயா நமக்கு வந்து ராஸ்பெரி கொடுத்துருக்காரு, எனக்கு தெரிஞ்சு இப்போ கிளம்பலான்னு நினைக்கிறேன். ஐயா நீங்கள் கதகதையாக பேசி அட்வைஸ் பண்ணாமல் நான் கிளம்புறேன் ஐயா, வரேயா. ஓகே டேய் ஏன்டா நீ பாட்டுறா, ஏங்க இந்த படிக்கு இதே வேலையாக போச்சுங்க. டேய் இப்போ நம்மகிட்ட போக்கிமான் இருக்குது தெரியும்ல, இதனால் என்ன யூஸ் கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரெயினரு, நம்ம வந்து போக்கிமான் பேட்டில் செஞ்சு நம்ம யாருன்றத நம்ம நிரூபிக்கலாம், வா சண்டை போடலான்றா. அது என்னடா சண்டைக்கு வாண்டடாக கூப்பிட்றேன், ஏடா சும்மா போகிறவனையே நான் வெளுத்து கட்டுவேன், நீ வேற வாண்டடாக கூப்பிட்ற, உன்னை விட்டுருவேனா என்ன, இவன் என்ன என் போக்கிமான் அனுப்புற, ஈவி குழந்தை அனுப்புறியடா. ஏடா டேய் பிகச்சோ போய் கொஞ்சம் விளாண்டுவா, ஃபஸ்ட்டு பேட்டில் இது. ஸோ போக்கிமானோட நம்ம ஃபஸ்ட்டு பேட்டில் பிகச்சோட இதுக்கு என்ன அட்டாக் இருக்குது, தண்டர் ஷாக். டேய் டே க்ரோல் இருக்குது, டேல் விப் இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்டர் ஷாக் அடிப்போம் போடு. ஏங்க அது ஃபஸ்ட் டைம் வந்து இது இது அவங்க ரெண்டர் ஆகும், ஸோ அதனால தான் லாகு, போக போக சரியாயிடும். ஓகே ஈவிக்கு ஒரு அடி, என்ன ஈவி இப்படி அடிக்குது, ஏங்க டேமேஜ் நான் தான் அடிக்கும், ஆனால் லெவல் 7 வச்சுருக்காங்க ஈவி, லெவல் 7 தானே, 6 ஸோ சாரி 6 வச்சுக்கிறான், நான் லெவல் 5 தான் வச்சுக்கிறேன். டெய்ல் விப் கொடுத்தா என்ன ஆட்டுது, ஆனால் பக்கி அடிக்க சொன்னால் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க, ஐயோ என்ன கை இது, எதுனா க்ரோல் பண்ணுது, என்ன கத்துற கத்துனா மட்டும் பயந்துருவோமா, இருக்கு மாவன செத்தன் தண்டர் ஷாக் போடுறவா. ஏங்க ஒரே ஒரு அட்டாக் தாங்க இருக்குது பிக்கச்சுக்கு, தண்டர் ஷாக் மட்டும்தாங்க இருக்கு மிச்சம், ரெண்டுமே வேஸ்ட்டுங்க. ஐயோ சரி விடுங்க, தண்டர் ஷாக்கே போடுவோம், சாவு சாவு சாவு. ஐயோ இன்னும் இவ்வளோ கம்மியாக குறையுது, மறுபடியும் க்ரோல், டே கத்துனா எனக்கு வலிக்காதுரா, ஆனால் பக்கி பய உனக்குலாம் எவன்டா போக்கிமான் கொடுத்தான், இருங்க இன்னொரு தண்டர் ஷாக்கு, இதுலையா செத்து போயிடு, செத்து போயிடு, செத்து போயிடு ஈவி. ஐயோ இல்லைங்க என்னங்க சாகவே மாட்டேது, இது என்ன டைப்பு ஈவி, என்ன டைப்புன்னு தெரியலையே, நார்மல் தான் நினைக்கிறேன், நார்மலாக என்ன தெரியல, நார்மலாக தான் இருக்கும், அதனால தான் வந்து செம்ம டேமேஜ் கம்மியாக இருக்குது. அடி கடைசி தண்டர் ஷாக்குங்க போடு, செத்து தயவு செஞ்சு செத்து போயிடு. ஆ ஓகேங்க டேய் கிளம்பு கிளம்புடா, பெரிய ட்ரெயினர் இவர் வண்டார் ஈவியை வச்சுக்கிட்டு, ஈவியை ஒழுங்காக ட்ரெயின் பண்ண தெரில, க்ரௌல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஓகே லெவல் 6 ஆ சூப்பர், அப்படியே ஏதாவது எக்ஸ்ட்ரா மூவ்ஸ் இருந்தால் கற்றுக்க, இது லெவலப்பாக லெவலப்பாக புது மூவ்ஸ் வந்து. ஸோ இது பாருங்கள் குயிக் அட்டாக் வந்து லேர்ன் இருக்கலாம், அது மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கு வந்து கற்றுக்கும். ஓகே ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து படி பீட் பண்ணியாச்சு, என்னடா நான் தோத்துட்டேனா, ஐயோ அப்படியே ஏற்கனவே ஷாக் அடித்த மாதிரி தான் இருக்குது மூஞ்சி, இதில் ஷாக் ரியாக்ஷன் ஒரு கேடு. ஓகே ஸோ இப்போ வந்து நீ அந்த தோக்க அடிச்சிட்ட, பட் இருந்தாலும் நான் வந்து இன்னும் நல்லா பலமாக ட்ரெயின் பண்ணி நான் வந்து சண்டைக்கு வரேன், சண்டைக்கு வாழ முடிஞ்சால் வந்து போகிறேன் வந்து போகிறேன். ரைட்டுங்க, ஸோ இப்போ மறுபடியும் நம்ம அகைன் வந்து வெர்டியன் சிட்டிக்கு போகணும், ஸோ குறுக்கை எவனும் வரக்கூடாது. அம்மா தள்ளி நிலைமா, ஐயோ ஏங்க எதையும் மிதிச்சிட்டேங்க, அடடடா யாருங்க இது, எலிப்பையா யாரா நீ, ரட்டடாவா தம்பி, ரட்டடாலாம் வேணா அப்படியே டாட்டா நான் போயிட்டு வரேன், உன்னையெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுறது. ஏங்க நம்ம நல்ல பெஸ்ட்டு போக்கிமான்ஸை மட்டும்தான் பிடிச்சிக்க போகிறோம், நம்மளோட டீமில் ஒன்லி எலைட் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அலோடு, ஓகேவா. ஸோ இந்தமாதிரி ரட்டடாட்டா டாட்டடாடா அதெல்லாம் வேணாடே, நீ தானே டெலிவரி கொடுத்த எனக்கு, இங்கே என்னடா பண்ணுற, ஆஹா இதெல்லாம் வேணாங்க 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 வேணாம், நிறையா போக்கிமான்ஸ் இருக்குது பட் நமக்கு எதுவுமே வேணாடே, சண்டே கூப்பிட, ஐயோ கூப்பிட்டாங்க வாட்டடா வந்து வம்புழுக்கிறானே, நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எங்கேயும் பார்த்துருக்கோம்ல, பார்த்தது இல்லையா, இனிமேட்டு பார்ப்போம் அப்படின்றான். என்ன டைலாக்லாம் பேசுகிறாங்க, யங்ஸ்டர் ரோனி யார் இவரா, யங்ஸ்டரா என்னடா பால்வாடி குழந்தைய போயிட்டு யங்ஸ்டர்ன்றீங்க, பிகஜு போய் விளாடுக்கணும். ஓகே ஸோ அந்த ரட்டடட்டடா வாடிக்கு போகிறோம், இது பேரே எனக்கு செம ஃபன்னியாக இருக்குதுங்க, ரட்டடட்டடா அந்த பிஜிஎம் தான் எனக்கு ஞாபகம் வருது. தண்டர் ஷாக்க போடு, போடுற குழந்தைய கூப்பிட்டு வந்து அடி வாங்க வைக்கிறேன், அவனே ஒரு குழந்தை தான், சரி விடுங்க. ஐயோ டெய்ல் விப்பா, இப்போ நீங்கள் வாழாட்டினால நான் பயந்துட்டேன், அதானே சரி பயன்ட்டேன் அப்படியே வச்சுக்க, இன்னொரு வாடி தண்டர் ஷாக் போடுவோமா, இல்லை குயிக் அட்டாக் அடிப்போம், ஏன்னா அதான் புதுசு குயிக் அட்டாக் பாடுறா, இப்போ அடித்ததும் தெரியாது அடி வாங்கினதும் தெரியாதுரா, அதான்டா குயிக் அட்டாக் சாவு. ஓகேங்க முடிஞ்சு டேய் ரட்டடட்டடா மன்னிச்சிருக்கேன், ரட்டடட்டா ஆ ஓகே ரட்டடட்டா ஆ. ஐயோ இது இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பிஜிஎம்க்கு போயிடுறேங்க. ரைட்டுங்க, என்னங்க படி அங்கே நிற்கிறான், அடே நீ ஏடா பண்ணுற, ஓகே எதுவும் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். என்ன விஷயம், சப்போஸ் உன் போக்கிமான் எதாவது அடிபட்டு ஹீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த இங்கே போக்கிமான் சென்டர் இருக்குது, இங்கே போயிட்டு உன் போக்கிமான்ஸை ஹீல் பண்ணிக்கன்றாங்க. ஆமாங்க போக்கிமான்லேயே வந்து ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும்ல, ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம், சப்போஸ் உங்கள் போக்கிமான்ல டேமேஜாக இருந்துச்சுன்னா இப்போ இங்கே போயிட்டு நான் வந்து ஹீல் பண்ணிக்கலாமா, ஃப்ரீ தான்றான், காசுலாம் கிடையாது. ஓகே ஏங்க இந்த இவங்க பேர் என்னமோ இல்லை, ஐயோ இந்த நர்ஸு பேர் என்னமோ உங்கள் போக்கிமான்ல டக்கு
டக்குன்னு வர மாட்டேங்குது. ராக் வந்து ராக் வந்து அப்படியே வந்து ஃப்ளட் பண்ணிகிட்டே இருப்பான் இவங்களை பார்த்து. ஸோ நிம்மியா ஏதோ ஒரு பேர், ஸோ ஓகேவா, பேர் தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க, நான் மறந்து போச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஹீல் பண்ணியாச்சு, இப்போ வந்து நம்ம இப்போ ஜிம்மை கண்டுபிடிக்கிறோம், அதான் வந்து நம்மளோட அடுத்த மோட்டிவேஷன். இங்கே பாருங்கள் இந்த வழி ஓப்பன் ஆயிடுச்சு, டீம் ராக்கெட் இங்கேருந்து போயிட்டாங்க, எதுக்கு நின்னாங்க என்னன்னு தெரில. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த சைடு போவோம், ரூட் டூவா எங்கே ரூட் டூன்னு தெரில. ஸோ இங்கே போகிற வழியில் ஏதாவது நல்ல போக்கிமான் கிடச்சா நம்ம பண்ணலாம். ஐ சப்வே, சப்வேயில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ரைட்டிங்க, சப்வேயில் போயிட்டு நம்ம அடுத்த சிட்டியை நோக்கி நம்ம பயணம் செய்வோம். இது என்னது, வித்தியாசமாக இருக்குது, மேலே சைனீஸில் எழுதியிருக்கு, அதனால் எனக்கு படிக்கலை என்ன சிட்டின்னு தெரில. ஓகே, ஸோ வேர்டியன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோமா? ஏங்க அப்போ கண்டிப்பாக போக்கிமான்ஸ் கிடைக்கும். ஐயா அக்கா, அக்கா நான் பாடி செவனேன்னு போகிறேன்க்கா, என்னக்கா வம்புழுத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் நீ பெரிய பிக்கச்சு தானே வச்சுருக்க, இது பெருசு, இது உனக்கு பெரிய பிக்கச்சு, என்னக்கா நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் வரியா தெரியாமல் வரியா, ஐயோ ரட்டோ கூட்டினு வரியே, இவனை இவனை சண்டை போகிறத விட இவன் பேரை சொல்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன். ரே ரட்டா செத்தரா நீ, பிக்கச்சு தண்டர்ஜாக ரெண்டு போட்டு விடு, ஆ ரொம்ப பண்ணுறான் இவன், லைக் இப்போ பாடுறான், குயிக் அட்டாக் பண்ணுறான், பேரலைஸா போடு, பேரலைஸ் ஆகிடுச்சிங்க சாவடாடி, நகர முடியாததால். என்ன நகருது, என்னங்க நகர முடியாதுன்னு சொன்னீங்க, நகர்ந்து அடிக்குது என்ன, குயிக் அட்டாக் போடு, வந்ததுன்னு தெரியக்கூடாது அடிச்சதுன்னு தெரியக்கூடாது, ஆட்ரா குயிக் அட்டாக் போடு, ரட்டடா போயிட்டு வா, ஓகேவா முடிஞ்சு. என்னங்க குழந்த பசங்கள்லாம் ஏங்க கூப்பிட்டு வரானுங்க, எதுக்கு தான் தெரில. அக்கா உங்கள் பேர் என்னக்கா, பார்க்காம வரேன்ட்டு. ஆ லாஸ்ட் ஜோனா, என்ன லாஸ்ட் ஜோனா, ஏன் லாஸ்ட் ஜோனா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, ஸோ தோத்துறாங்க. ஸோ லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா டக்குனு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இங்கே பாருங்க நிறைய போக்கிமான் இருக்குது. ஐயோ இதே மிதிச்சிட்டேன், ஆஹா இன்னொரு பிக்கச்சுவா, பட் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு பிக்கச்சுவே போதும், ஓகேவா, இன்னொன்று நம்ம ஆசைப்பட வேணாம், ஒன்றே போதும் நமக்கு, ஓடி போயிடு ஓடி போயிடு. ஓகே ஸோ போயிடுச்சுங்க. டேய் நீ சண்டைக்கு கூப்பிடாத சொல்லி வாயமுள்ள கூப்பிட்றான், எதுக்குங்க வாண்டடாக சண்டைக்கு வரானுங்கன்னு தெரில. நான் பாடி செவனேன்னு போகிறேன், இவன் என்ன இவன் என்ன கூப்பிட்டு வரான், கேச்சர் பிரையனா, தம்பி என்ன என்னத்தை பிடிக்கிறீங்க நீங்கள், என்னங்க அது என்ன இது, ஏங்க இதை கூப்பிட்டுவான், ஐயோ இது பாய்சனு, ஐயோ ஐயோ சத்தங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம, இது பூச்சி இல்லை அதனால் நான் பிஜி எடுத்துக்கிறேன், பூச்சிக்கும் பறவைக்கும் என்றைக்குமே ஆகாது இல்லை, அதனால தான் வந்து ஒரு மாஸ்டர் பிரெயின் பண்ணுறேன். பிக்கச்சு நீ வந்துரு, நம்ம வந்து பிஜியோட விட்டுருலாம், போடுறா இவங்ககிட்ட என்ன அட்டாக் இருக்குன்னு தெரியல, பிஜி நீ என்ன அட்டாக் வச்சிருக்க, பாய்சனு. ஸோ உடனே இல்லையாங்க பாய்சனை போட்டுருச்சிங்க, ஏ பாய்சன் ஆகிடாத, தயவு செஞ்சு ஆகிடாத, ஏங்க சாண்ட் அட்டாக் தான் இருக்கா, ஐயோ அது வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க, அட்டாக் உழுவுதா என்னங்க, எதுவுமே ஆகலை, ஏங்க டேமேஜ் கொடுக்காதுங்க இது. ஸோ அப்போ பிஜி வேஸ்ட்டு போச்சு, பாய்சன் ஸ்டிங்கு போடு, பாய்சன் ஆகிடுச்சு, பாய்சன் ஆகிடுச்சிங்க, விஷம் குடிச்சு சாகப்போகுது. ஆனால் பக்கி இதுக்கு அவனை பிடிச்சேன், ஒரு அட்டாக் கூட இல்லைங்க இதுகிட்ட, அதே நீ வெளில வந்துரு, பிக்கச்சு வா 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 உன்னை காப்பாற்று, சி பிக்கச்சு என்ன காப்பாற்று, ஐயோ இந்த அட்டாக்லேருந்து எனக்கு காப்பாற்று, வெளில வாடா வெளில வாடா. ஸோ இப்படி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறது தான், பிக்கச்சு போயிட்டு சுவிட்ச்சு, ஆ நீ வா, இது ஒரு தண்டக்கருமமாக இருக்குது, இது எடுக்க பிடிச்சேன்னே தெரில. சரி பிக்கச்சு வச்சு, ரெண்டே ரெண்டு தண்டர் ஷாக் தான், ஈஸியாக காலியாயிடும், டேய் செத்தரா, ஐயோ ஏங்க பிக்கச்சு பாய்சன் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து ஈஸியாக முடிச்சு விட்றலாங்க. ஸோ ரெண்டு ரெண்டு தண்டர் ஷாக், உனக்காக சர்ப்ரைசிங்காக ரெண்டு சண்டை, அவ்வளோதானா, இல்லை இல்லை இன்னும் ஒரு அடி. ஸோ ஐயோ பாய்சன் ஆகிடாதே 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 பாய்சன் ஆகிடாதே, குயிக் அட்டாக் தான்டா, வாடா வாடா, இந்த காம்போ மிஸ் பண்ணக்கூடாது, போடு போடுற, அவ்வளோதாங்க முடிஞ்சிக்க, போடாடே உள்ளு, ஐயோ உள்ள என்னது உட்லாண்டா என்னமோ பார்த்தேன். ஓகே ஸோ இதையும் முடிச்சாச்சு, பிஜியோட குரோ ஆகிடுச்சிங்க. அப்புறம் லெவல் ஃபைவ் வந்துச்சு, கெஸ்ட்டு கஸ்ட்டுன்னு ஒரு அட்டாக் கற்றுக்கு, பட் அது வேஸ்ட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஓகே என்னது நான் தோத்துட்டேனா, ஏன்னா எல்லாம் ஒரே ரியாக்ஷனே கொடுக்குறேன், தோத்துட்டேன்னு ஒத்துக்குங்கடா, ஏன்டா அப்படி அடம் பிடிக்கிறீங்க. ரைட்டுங்க, இப்போ வந்து லெஃப்ட்டுக்கா போவோம். ஸோ இதை இப்போ என்ன முடிச்சிட்டேனே, என்னத்தை முடிச்சேன், ஐயோ அகெயின் பிஜியா லெவல் ஃபைவ், என்கிட்ட லெவல் சிக்ஸே இருக்குது, ஓடி போயிடு ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு. ஓகே இங்கே ஒரு போக்கி பால் இருக்குதுங்க, இது என்னது என்னங்க அது, அந்த இடத்துல கிடக்குது, டைனி மஷ்ரூமா அப்படின்னா. ஸோ இது ஏதோ பேக்கில் இருக்குது சம்திங், என்னன்னு தெரியல. ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சைடு போவோம், எங்கே வழி போதா இங்கே போதுங்க, ஸோ இந்த ரைட்டில் ஒன்று போகுது. ஸோ ஓகே அப்படியே போவோம், நம்ம வந்து ஏதாவது ஜிம் இருக்கிற சிட்டியாக பார்க்கணும். இங்கே ஒரு பால் இருக்குதுங்க, என்னது ஆன்டிடியோடா, ஓகே. ஸோ போக்கிமான ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா மேட்ச்சில், ஸோ மேட்ச்சில் நமக்கு வந்து டேமேஜ் ஆச்சுன்னா இந்த மெடிசனை யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ இங்கேயும் வந்து சண்டைக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன், அதே சண்டைக்கு கூப்பிடாதீங்கடா ப்ளீஸ், நான் விட்டுக்கடா, நான் வந்து ஜிம் லீடரை தேடி போயிட்டுருக்கேன், ஏடா அப்படி கூப்பிட்டு விட்டு உயிர் எடுக்கிறீங்க, இவன் யார், நீ யார்ப்பா, கேச்சர் ரிக்கு, டேய் போன வாட்டி நீ தானே வந்த ரியான்னு சொல்லிட்டு ஆக பேரை மாற்றிட்டு வரான், எஷ்யூ கேட்டிருப்பியா, கேட்ரிபியை வந்து நம்ம ஆஷ் வச்சுருப்பாரு, பட் பரவாயில்ல விடுங்க, இது வந்து கிராஸ்ன்னு நினைக்கிறேன், ஆமாம் கிராஸ் டைப் போக்கிமான் தான் நினைக்கிறேன். ஓகே இதையும் வந்து ட்ரெண்ட் ஷாக் போட்டு முடிச்சு விட்ருவோம். எல்லா போக்கிமான் வந்து பிக்கச்சுக்கிட்ட வந்து செம்மட்டியும் வாங்குதுங்க, செம்ம பவர், பட் போக போக பிக்கச்சும் யூஸே இல்லாமல் போகும், பிகாஸ் பயங்கரமாக பவரான பிக்கச்செல்லாம் வரச்சு பயங்கரமான போக்கிமான்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ வந்து பிக்கச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேறு யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, பட் இந்த பிகினிங் ஸ்டேஜில் நமக்கு வந்து பிக்கச்சு தான் வந்து கடவுளாக இருக்குது. இவனை தோக்கடிச்சாச்சு, சாவடாடே சாவடா, ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்காதரா. ரைட்டிங் ஆஸ் இப்போ வந்து நம்ம எப்படியாவது சிட்டிக்கு போனோம், அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இருக்குதுங்க, இது என்னது, ஓகே மூணு ராஸ்பெரிஸ் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. ரைட் ஸோ இதையே எடுத்தாச்சு.
இந்த பக்கமே போவோம்டே, சண்டைக்கு கூப்பிட்டீங்கன்னா கொன்று போடுவோம்டா. ஓகேங்க, ஸோ ஊருலேயே வந்து நிறையா சண்டை போட்டு எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்வே போகுது, கண்டிப்பாக வந்து சிட்டி இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், சிட்டி இருக்கணும். ஓகேங்க, ஸோ இங்கே வந்தாச்சு. இங்கே ஏதாவது போக்கிமான் நல்ல போக்கிமானே என் கண்ணுக்கு மாட்டவே இல்லைங்க, எல்லாமே வந்து பிஜி அந்த மாதிரி தான் இருக்கு. ஐயோ, அங்கே ஒருத்தருக்கானே சண்டைக்கு கூப்பிடுவானே கூப்பிடாத நினச்சேன், பல வாட்டி சொல்லிகிட்டே வரேன், கரெக்டாக பிடிச்சிட்டேன். எங்கள் தம்பி எங்கே அவசரமாக போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் எங்கே போனோம், உனக்கு என்னடா கேச்சர் சாமி? ஐயோ சாமியா? ஐயா சாமி பிச்சை போடுங்க, சாமி அந்த சாமியாடா நீனு. ஓகே ஏங்க மெட்டா போடுங்க. ஐயோ இது கொஞ்சம் டேஞ்சரே, சரி பரவாயில்ல விடுங்க, தண்டர் சாக்கு இருக்க பயமே, எல்லாத்தையும் போட்டு அழுத்தி விடு, அழுத்துற. ஐயோ இங்கே பாருங்க, சொன்னேன்ல மெட்டா போடு கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கு, பிகாஸ் அது ஓடு ஓகேவா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், இன்னொரு தண்டர் சாக்கு போடுவோம். ஸோ கரெக்டாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க. இல்லைங்க, 1 HP பேரலைஸ் ஆகிடுச்சு, 1 HP பரவாயில்லையப்பா, டேக்கில் சாவு. ஐயோ என் பிக்கச்சு செத்துரும் போலயே, என்கிட்ட வேறு போக்கிமானோ இல்லாடே, சாவச்சிடாதீங்கடா, பீஸ்ரா. ஓகே முடிச்சுங்க. ஸோ 3 தண்டர் ஷாக் போட்டிருக்கேன், ஏன்னா மெட்டாபோடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, இது பிடிக்கிறோம் மெட்டாபோடு நமக்கு மஸ்ட்டு வேணுங்க. ஸோ மெட்டாபோடு கண்டிப்பாக வேணும், ஏன்னா அது ஒரு சில டைம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இவனையும் தோக்கடிச்சாச்சு. ரைட்ராடே, வரண்டா. ஓகே, ஸோ இப்போ வந்து நிறையா பார்த்த போக்கிமான்ஸ் தான் இருக்குது, புதுசாக எதுவும் கிடைக்கல. ஓகே, இது வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன சிட்டின்னு தெரியலையே, என்ன சிட்டி இது? இப்போ என்ன ஊருக்கு வந்திருக்கேன், ரூட் 2? என்னடா அகைன் ரூட் 2ன்றீங்க, வந்த வழியா? பவர்ட் பியேட்டர் சிட்டி. ஓகே, படி வந்துட்டாங்க, படி இங்கே வா. ஒரு 4 2 பேரும் ஒரே விஷயத்து தான் நோக்கி வரணும்னு தெரியும். இங்கே ஒரு போக்கிமான் ஜிம் இருக்குது, இங்கே ஒரு ஜிம் லீடர் இருக்கார், அவர் தோக்கடிச்சா நமக்கு வந்து ஜிம் மேட்ச் கிடைக்கும். அதனால் வந்து என்கிட்ட வந்து 5 போர்ஷன்ஸ் இருக்குது, அதை நீ வச்சுக்கோ. ஸோ ப்ரைஸ் மணி இருக்குது, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஜிம் லீடரையும் மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் லீடரா? இங்கே ஜிம் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த போக்கிமான் சென்டருக்கு போயிட்டு நான் ஹீல் பண்ணிக்கிறேங்க, பிகாஸ் பிக்கச்சு வந்து சம்மாடி வாங்கியிருக்குது. ஸோ அடுத்த பேட்டில் வந்து ஜிம்மில் தான் பேட்டில் நடக்க போகுது, அதனால் ஸோ பிக்கச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ஹீல் பண்ணிக்கிறேன். ஹீல் பண்ணுங்க. பிஜியாவோ ஹீலே தேவையில்லை, பரவாயில்ல பண்ணிப்போம். ஓகே பண்ணியாச்சா? ஸோ இப்போ வந்து எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி திரும்ப வாங்கன்றான். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் சொல்லனாலும் நான் வருவேன் ஓகேங்களா, ஏன்னா போக்கிமான்ஸ் அடிபட்டுருல. ஓகேங்க, ஸோ இப்போ ஜிம்மை தேடணும். ஜிம் எங்கே இருக்குது? இவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குது, ஜிம்மை காணோம். சார் ரைட் சைடில் வழி போதே, சண்டைக்கு ஓரே சண்டைக்கு வரலாடா, ஆனால் ஜிம்மை தேடி வந்தேனே. நீ போக்கிமான் ட்ரைனர் தானே, ஜிம்மை தானே தேடிக்கிட்டு இருக்க, இங்கே இருக்கு பாரு. எங்கே நல்ல வேலைங்க, நானே வழி தெளிஞ்சு போயிட்டு இருந்தேன், கரெக்டாக அவனை கூட்டி விட்டான். ரொம்ப நன்றிடா டே, திட்டிட்டேன், தெரியாமல் திட்டேன்னு மன்னிச்சிட்றான். இதாங்க ஜிம்மு. ஸோ ஃபஸ்ட்டு லீடர் யார் ஏங்க? என்னங்க ஓ ஆடியன்ஸ் ஆடாடா, ஏங்க ப்ராக்குங்க, என்ன ப்ராக்கே இங்கே நிற்கிற? ஓகே, நாங்கள் வந்து ராக் டைப்பு, நீ வந்து இந்த ஜிம்மை வந்து நீ தோக்கடிக்கணும்னா உங்ககிட்ட வந்து என்ன போக்கிமான் கேட்குறான்னு தெரியல, என்ன இருக்குது? கிராஸு வாட்டரா? போச்சு, செத்தேன். என்கிட்ட கிராஸும் இல்லை, வாட்டர் டைப்பும் போக்கிமானும் இல்லை, என்கிட்ட இருக்கிறது ரெண்டு போக்கிமானு, ஒன்று பிக்கச்சு இன்னொன்று பிஜி ஆடம். ரெண்டு பேருமே வந்து கிராஸு கிடையாது, வாட்டரும் கிடையாது, என்ன பண்ணுறது? என்னங்க பண்ணலாம் டே? என்கிட்ட இல்லைடா, ஃபஸ்ட்டு நீ போயிட்டு போக்கிமானை பிடிச்சிட்டு இங்கே வாடா, வெளியே போடான்னு விரட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம காட்டுக்குள்ளேயே போவாங்க. ஸோ அகைன் காட்டுக்குள்ளேயே போயிட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான அனைத்து போக்கிமான்களையும் பிடித்து கொண்டு வரலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ கிராஸ் தான் வேணும், வாட்டர் டைப் இங்கே கிடைக்காது. ஸோ கிராஸ்லேயே வந்து நம்ம பார்த்தோம்ல பூச்சி, அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் பிடிச்சலாம். இது என்னது கேட்ரிபி சல்லக்குட்டி, நீயா வந்து வலையில் மாட்டிக்கிட்டேன், விடுவேனா நான் ஒன்று பிடிச்சி போடுறேன் கேட்ரிப்பி எப்படிடும். ஓகேங்க ரைட். ஸோ இப்போ கேட்ரிப்பியும் வந்து கிராஸ் டைப் தான், ஸோ அதையும் பிடிச்சலாம், பிடிச்சிரு மாட்டிடு. மாட்டிச்சுங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து போக்கிமான் ஜிம் பேட்டில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து போக்கிமான்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சலாம், அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அப்படியே நம்ம வந்து பிராக் கூட வந்து பேட்டில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ரைட்டுங்க. ஸோ கேட்ரிப்பியோட டீட்டெயில்ஸ் சொன்னல, கிராஸ் இது. ஸோ நல்லா அட்டாக் பண்ண நம்புகிறேன். ஓகே, அடுத்து வந்து இங்கே இதாக இருக்கான்னு பார்க்கலாம். ஏங்க இங்கே ஒரு பால் இருக்குங்க, லூர் வேறு லெவலுங்க. லூர் என்னன்னா, இப்போ நான் லூர் ஆக்டிவேட் பண்ணுறேன்னா ரேரான போக்கிமான்ஸ்லாம் நிறையா, ஸோ எக்கச்சக்கமாக போக்கிமான்ஸ் வந்து ஸ்பான் ஆகிடும். ஸோ அதான் வந்து லூரோட யூஸு. ஸோ எங்கடா இருக்குது லூர் ஆன் பண்ணி விட்றலாங்க. ஸோ இங்கே கீழே இருக்குது. ஓகே. ஸோ கீழே இருக்குது, ஸோ அதை போயிட்டு ஆன் பண்ணி விட்லாம். ஸோ யூஸ் பண்ணோன்னா நிறையா போக்கிமான்ஸ் வந்து இப்போ ஸ்பான் ஆகிடும், நீங்களே பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் வரல, வந்துச்சு பாருங்க. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வந்துச்சு பாருங்க, பட்டர்ஃப்ளை எனக்கு வேணும், நீ வேணும். ஐயோ பிஜி நீ வராத, பட்டர்ஃப்ளை தாங்க வேணும், பட்டர்ஃப்ளை. ஓகேங்க, ஒரு வழியாக பிடிச்சிட்டா இல்லை, இப்போ தான் டேம் பண்ண போகிறேன். ஸோ பட்டர்ஃப்ளை எப்படியாவது நீ கிடச்சிரு. ஐயோ இது ஏங்க துள்ளுதுங்க, இது இந்த மாதிரி இதான் வந்து இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை கேட்ச் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பெரிஸ் ஃபுட்டு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், மாட்டுதான்னு சொல்லிட்டு. ஓகே, பால் போட்டேன், மாட்டிருச்சல்ல குட்டி, மாட்டிரு ப்ளீஸ் ரொம்ப கத்த கூடாத, மாட்டிரு. ஐயோ
மாட்டமாட்டேங்குதுங்க அடம் பிடிக்கிறானே. ரே இரா, என்ன தரலாம், ராஸ்பெரியே தரேன், ஏன்னா அதான் நிறையா இருக்குது. ஏய் சாப்பாடுலாம் கொடுத்துக்கிறேன்டா, சாப்பிடு, இந்த அதான் சாப்பிடு, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடு. ஆ இப்போ 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 டைம் ஆகிட்டு சொல்ல குட்டி, நான் உனக்கு சாப்பாடுலாம் போட்டிருக்கல, ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்ச் ஆகிடு, கத்த விடாத ப்ளீஸ், ரெண்டாவது ட்ரை, கமான் கம். ஐயோ எப்படி, ஐயோ ஏங்க கடுப்புங்க, இப்படியே போயிட்டுருந்தா அது கேட்ச் ஆகாது, அது ஓடி போயிடும், ப்ளீஸ் ப்ளீஸ் கடைசி ட்ரை, கடைசி ட்ரை, கடைசி ட்ரை, கம்மான், ஏன் ஆக மாட்டேது, ஐயோ ஏங்க போயிடுச்சுங்க, ஓடிடுச்சு. சே பிடிச்சிருந்தா செம்மையாக இருக்குதுங்க, செம்ம அது, செம பவர் அது, ஸோ பிடிச்சிருக்கலாமே. சரி ஓகே, இவனை பிடிப்போமா, மண்டவோட மகாதேவா, ஒன்று பிடிக்கிறேன்டா, ஒன்று பிடிக்கிறேன். இவன் யாருங்க, அவன் கக்கூனாவா, என்னடா அது கக்கூனா, இப்படி ஒரு பேரா, ஓகே இவன் வேணாங்க, இவன் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கான், கக்கூனா வேணாம், பேரே கக்கு வச்சுக்கிறான். ஸோ அதனால் நமக்கு வேணாம், பேரே கக்கா இருக்கிறனால உன்னை ரிஜெக்ட் பண்ணுறேங்க, இவனை பிடிப்பாங்க பா, இல்லை இல்லை பிஜி வேணாம், நோ 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 யூ யூ நாட் யூ நாட், எனக்கு வந்து அந்த புழு வேணும், இட்ஸ் அ உல், ஓகேவா, எனக்கு அவன் வந்து அவன் தான் பாய்சனு, ஸோ பாய்சன் டைப் கன்ஃபார்மாக நமக்கு வேணும், வாடா 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 செல்லுக்குட்டி, ஒன்று தாண்டா எனக்கு வேணும். ஸோ வீடில் வீடில் ஓகே வீடில் ஓகே, புறா புறா, ஏய் உனக்குலாம் ஒரு ட்ரை தான், ஓகேவா, ரெண்டு ட்ரை எடுத்தா கொண்டு போடும், ஒரே ட்ரையில் மாட்டிடு ப்ளீஸ், ஒரே ட்ரை, கமான் 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 கமான், மாட்டிடு மாட்டிடு, எஸ் நல்ல பையன், ஸோ மாட்டிட்டான், சூப்பருங்க, வீடில் கிடச்சிருக்கு, இவன் வந்து பாய்சன், பாய்சனா பாய்சன் தானே, ஓகே பிக்கச்சு வந்து லெவல் ஏறிடுச்சு, சூப்பர், லெவல் 8 ஆஸ் பரவாயில்ல, ஏதாவது புது மூவ் கற்றுக்குதா, இல்லை கற்றுக்கல, இதுக்கு என்ன, இது என்ன டைப்பு, ஸோ இது வந்து ஆமாங்க, ஸோ இது வந்து பக் டைப் மூவ், அதாவது பூச்சி இது, ஸோ பக்கும் இது, ஸோ யூஸ் ஆகும், ஏன்னா நமக்கு வந்து கிராஸ் மட்டும் பத்தாது, ஸோ வேறு தான் இருக்கா, வேறு 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 வேறு, ஏன் மெட்டா போட்டிருக்கா, மெட்டா போய்டா, அவன் அவனை தாங்க தேடிட்டுருக்காங்க, ஓடிசி ஆடிஷ் 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 ஓடிசினே வருது, ஓகே ஆடிஷ், டேய் இந்த வாட்டி நீயா மாட்டா, ஃபஸ்ட் டைம் தான் மிஸ் ஆகிட்டேன், இந்த வாட்டி மாட்டா, லெவல் 7ங்க, ஏங்க அவனை பிடிச்சா அவனுங்க, கன்ஃபார்மாக வேணும், டேய் ஆடிஷு மாட்டிடறா மாட்டிடறா ப்ளீஸ்ரா, கத்த விடாதரா, கத்த விடாத கத்த விடாத, கமான் ஓகே ஓபி ஜிஜிங்க, ஸோ இவனையும் பிடிச்சாச்சு, சூப்பர், ஓ ஆடிஷ் பிடிச்சாச்சு, இவனும் கிராஸ் டைப், இவன் பக்கா கிராஸ் டைப்பு, இவன் எவால்வ் ஆனால் இவன் க்ளூமாக மாறுவான், அதாவது நாற்று அடித்த காலானா மாறுவான், ஸோ அதுவும் வந்து நல்ல பவர் தான், ஸோ கேட்ருப்பியே லெவல் ஏறி இருக்குது, வெரி குட்டு, ஸோ இன்னும் ஒருத்தனை பிடிப்போம்மா, மெட்டா போட்டு பிடிச்சா செம்மையாக இருக்குங்க, ஸோ இவன் வந்து பாய்சன் ஆயிவன், ஏங்க இவன் பாய்சனும் இருக்கான் கிராஸும் இருக்கான் பரவாயில்லையப்பா, ஸோ இவன் ரெண்டு டைப் இருக்கான், ஸோ போக்கே மனசில் ரெண்டு டைப் வச்சுக்கிறது நல்லது, ஸோ அதான் வந்து கரெக்டாக இருக்கும், மெட்டாப்பாடுருக்கானா, மெட்டாப்பாடு, ஐயோடே நீ ஏண்டா வர, இப்போ தாண்டா உனக்கு பிடிச்சேன் எனக்கு, நீ வேண்டாடா மெட்டாப்பாடு, வேணுடா மெட்டாப்பாடு, அவன் தானே எனக்கு வந்து வெயிட்டு கை, அவன் மெட்டாப்பாடு மெட்டாப்பாடு, இல்லை இல்லை இல்லை, எங்க அது ஊர் முடிய போதுங்க, ஆஹா முடிஞ்சிச்சு, சொல்லி வாயமனும் முடிஞ்சிச்சு, மெட்டாப்பாடு ப்ளீஸ் ப்ளீஸ், கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு கிடச்சி, ஆ கிடச்சிருச்சுங்க ஜிஜிங்க, நமக்கு தேடி அவனாக வரான், டேய் மெட்டாப்பாடு மாட்டிடறா மாட்டிடறா ப்ளீஸ்ரா, மாட்டிரு 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 மாட்டிரு, கிரேட்லாம் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு மாட்டிரு, கமான் மாட்டுறா மாட்டுறா, ஓகேங்க ஓப்பிங்க, ஸோ எல்லாமே பிடிச்சாச்சு, ஸோ இப்போ போகிறப்ப நம்ம எந்த போக்கிமானுமே இல்லாமல் போனோம், இப்போ நம்ம கையில் வெயிட்டாக இருக்குதுங்க, செம்ம இங்கே பாருங்கள் நம்ம ஸ்குவாடை பாருங்கள், என்கிட்ட பிக்கச் இருக்குது, பிஜி ஆடோ இருக்குது, கேட்ருப்பி வீடில் ஆடிஷு, ஏங்க இது கற்றுக்குதுங்க, ஸோ யாரோ டபுள் கிக்கா க்ரோல் எடுத்துகிட்டு நான் இதை கற்றுக்குறேன், ஸோ ஃபர்கெட் திஸ் மூவ், அந்த கருமத்தை எனக்கு வேணாம், எனக்கு புது மூவ், 1 2 டடா மறந்து போச்சு, ஸோ பிக்கச்சை வந்து இப்போ டபுள் கிக்கை வந்து லேர்ன் பண்ணிக்கிச்சு, வெரி குட், ஸோ நம்ம ஸ்குவாடில் பாருங்கள் ஆடிஷும் செம்ம பவர், இப்போ மெட்டா போட்டு பிடிச்சிருக்கேன் அவனும் செம்ம பவர்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல மேபி பவராக இருக்கும், இவன் என்ன டைப்பு, ஏங்க இவன் வந்து பக்குங்க, ஸோ பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, ஓகே ஸோ இப்போ வந்து ஜிம்முக்கு போகலான்னு நினைக்கிறேன், ஸோ இப்போ போக்கிமான்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும், அந்த ரெஃப்ரிட்ட போய் நம்ம கேட்டு பார்க்கலாம், நம்ம கிட்டே இருக்கிற போக்கிமான்ஸே போதுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமான்னு சொன்னால் வேறு ஏதாவது வந்து பிடிச்சிக்கலாம், ஓகே பட் இதுவுமே பர்ஃபெக்ட், நான் தேடி தேடி பிடிச்சிருக்கேன், இதுதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது, ஸோ பார்க்கலாம் ஜிம்முக்கு போகலாம், ஜிம் எங்கடா இருக்குது, ஜிம்மு 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 ஜிம்மு, இங்கே தான் இங்கே பார்த்தேன் லெஃப்ட்டு, ஆ இங்கே இருக்குதுங்க, ஸோ இந்த லெஃப்ட்டு திரும்பணும், சார் அந்த பட்டர்ஃபியை பிடிச்சிருக்கலாங்க, ஸோ மிஸ் பண்ணிட்டேன், செம்ம போக்கிமான் ஏதாவது பிடிச்சிருக்கலாம் அதை, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டர்பி எவால்வ் ஆனால் பட்டர்ஃபியாக மாறிடும், சேவ் பண்ணிக்கிறேன், உள்ள போனே மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் வந்து ஜிம் பேட்டில் பண்ண போகிறோம், இப்போதைக்கு வந்து ப்ரிப்பரேஷன் தான், ஓகே ஸோ வந்துட்டியா வா வாடே, சொன்ன கதையே சொல்லாதடா, இது ராக் டைப்பு கிராஸ் வாட்டர் டைப் தான் கேட்குறேன், என்கிட்ட வந்து கிராஸ் இருக்குடா, கிராஸில் வந்து யாரை கொடுக்கலாம், ஆடிஷ் ஆடிஷ் கிராஸ் டைப்பு, ஆடிஷை கொடுக்குறேன் நான், ஆடிஷை வச்சு டெஸ்ட் பண்ணிக்க, ஏன்னா டெஸ்ட் பண்ணுறானுங்க என்ன டைப் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, கரெக்ட் எக்ஸாக்ட்லி இதான் எனக்கு வேணும், ஸோ இப்போ நீ போயிட்டு நீ வந்து பேட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேட்டில் பண்ண போகிறோம், ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ, ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணிருக்கா, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.